2020 இந்த வருஷம் எப்போ வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, ஏன்பா வந்துச்சு அப்படின்ற நிலைமையில தான் எல்லாருமே இருக்கும். லாக்டவுன் அப்படிங்கிற வார்த்தை எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு கூட ரொம்ப பரிச்சயமாக போயிடுச்சு. இந்த பேண்டமிக் காரணமாக உலகத்தில் இருக்க நிறைய துறைகள் பெரிய பாதிப்புக்கு உள்ளாச்சு. அப்படி பாதிப்புக்கு உள்ளான முக்கியமான துறையில் ஒன்று வருஷத்துக்கு 136 பில்லியன்ஸ் பார்க்குற சினிமா துறை. ஆறு வாரத்தோட தியேட்டர் வாசலில் ஆடி பாடி ரசிகர்கள் தங்களோட ஃபேவரட் ஹீரோவை பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு பழைய கனவாகவே மாறிடுச்சு. ஆனால் மாற்றம் ஒன்று தான் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெள்ளித்திரை போய் வீட்டுத்திரை வந்துருச்சு. இந்த லாக்டவுன் பீரியடில் யார் நிறைய லாபம் பார்த்தாங்களோ இல்லையோ, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நல்ல லாபம் பார்த்தாங்க. தியேட்டர் மூட்னா என்ன, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கே தியேட்டரை கொண்டு வரோம்ட்டு போட்டி போட்டு புது படங்களை ரிலீஸ் பண்ணாங்க. எதை பார்க்கறது எதை விடுறதுன்னு மக்களே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு படங்கள் வந்து குவிஞ்சுது. ஸ்பாயில் ஃபார் சாய்ஸ்னு சொல்லுவாங்கள, அது இந்த லாக்டவுன் டைமில் நல்லாவே நடந்தது. முன்னெல்லாம் ஒரு பெரிய ஹீரோவோட படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும், ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும். கிட்டத்தட்ட 30 படங்களுக்கு மேலே இந்த லாக்டவுன் டைமில் டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. அப்படி ரிலீஸ் ஆன படங்களில் முக்கியமான படங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பொன்மகள் வந்தால் ஜோதிகா ஆஃப் லேட்டாக கேரக்டர் சென்ட்ரிக் ரோல்ஸில் படம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு மீட்டி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல் தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. பாக்யராஜ், பிரார்த்திபன், தியாகராஜன், பாண்டியராஜன், பிரதாப் கே புத்தன் ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மே மாதம் அமேசான் பிரைமில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பொன்மகள் வந்தால் இதில் ஜோதிகா ஒரு வக்கீலா, மகளை பறி கொடுத்த தாயா அவங்களோட பர்ஃபார்மென்ஸை பேசப்பட்டாலும் படம் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸை வாங்குச்சு. பென் குயின் ஒரு படத்தோட ட்ரெய்லர் எந்த அளவுக்கு அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் பென் குயின். ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிச்சா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. மேவ்ரிக் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் தயாரிப்பில், சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில், கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் ஜூன் மாதம் அமேசான் பிரைமில் வெளிவந்த இந்த படம் கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். என்னதான் கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங் படத்தை நல்லா சப்போர்ட் பண்ணாலும் படத்தோட திரைக்கதை அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் பலரோட கருத்து. கா பே ரணசிங்கம் Z5 அக்டோபர் மாதம் வெளிவந்த படம் தான் இந்த கா பே ரணசிங்கம். விருமாண்டி இயக்கத்தில் விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்து மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்ற படம்னு சொல்லலாம். வேலைக்காக வெளிநாட்டுக்கு போய் அங்கே உயிரிழந்த தன்னுடைய கணவனுடைய உடலை மீட்டு சொந்த ஊருக்கு கொண்டு வர போராடும் ஒரு சாமானிய பெண்ணின் கண்ணீர் கதை தான் கா பே ரணசிங்கம். இதில் புதுமுக நடிகையாக பவானிஸ்ரீ நடிச்சிருக்காங்க. இவங்க இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானோட அக்கா மகள் மற்றும் ஜிவி பிரகாஷோட தங்கை. நிஷப்தம் ஏகே சைலன்ஸ் ஹேமந்த் மதுக்கர் இயக்கத்தில் அனுஷ்கா ஷெட்டி, மாதவன், அஞ்சலி, ஷாலினி பாண்டேன்னு தமிழ் மற்றும் தெலுங்கு முன்னணி நடிகர்கள் இணைஞ்சு நடித்த த்ரில்லர் படம் தான் இந்த சைலன்ஸ். பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருந்தாலும் படத்தின் கதையும் திரைக்கதையும் அந்த அளவுக்கு கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. வர்மா வருமா வராதான்னு தமிழ் ரசிகர்கள் ஏங்கி ஏங்கி ஒரு வழியாக வந்த படம் தான் வர்மா. தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு படத்தை முழுசாக எடுத்துட்டு அதை வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு டைரக்டரை வச்சு படத்தை முதலிருந்து எடுத்து ரிலீஸ் பண்ணது தான் ஆதித்யா வர்மா. ஆனால் பாலா இயக்குன வர்மா என்னாச்சு அப்படிங்கிறது தெரியாமலே இருந்துச்சு. பாலா இயக்கத்தில் துரு விக்ரம் அறிமுகமாக போகிறாரு அப்படின்னு சொன்னோடனையும் எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு. அதுவும் தெலுங்கு பிளாக் பஸ்டரான அர்ஜுன் ரெடியோட ரீமேக்னு சொன்னோடனையும் அந்த எதிர்பார்ப்பு வானத்தை தொட்டுச்சு. என்ன காரணமோ தெரில படத்தை பரண மேலே போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக தட்டி தூசி பார்த்து அக்டோபர் மாதம் சிம்பிளி ப்ரீமியர் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. புத்தம் புது காலை பொதுவாக தமிழ் சினிமாவில் மல்டி ஸ்டார் கேஸ்ட் படம்னாலே ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். ஆனால் அதுவே மல்டி டைரக்டர்ஸோட படம்னா சொல்லவா வேணும்? அப்படி பிரபல முன்னணி டைரக்டர்ஸான சுதா கொங்காரா, சுஹாசினி மணிரத்னம், ராஜீவ் மேனன், கௌதம் மேனன் மற்றும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வந்த ஆந்தாலஜி படம் தான் இந்த புத்தம் புது காலை. அக்டோபர் மாதம் அமேசான் பிரைமில் வெளிவந்த இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஹிட் அடிச்சுது. இளமை இதோ இதோ, அவரும் நானும், அவளும் நானும், காஃபி எனி ஒன், ரீயூனியன், மிராக்கிள்ஸ்னு அடுத்தடுத்து வந்த ஆந்தாலஜி பேக்கேஜஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருந்துச்சு. லாக்டவுன், ஹியூமன் எமோஷன்ஸ், காமெடி, சஸ்பென்ஸ்னு ஒரு ரோலர் கோஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது தான் இந்த புத்தம் புது காலை. மூக்குத்தி அம்மன் ஒரே வரியில் இந்த படத்தை சொல்லணும் அப்படின்னா போலீஸ் சாமியாருக்கும் அம்மனுக்கும் இடையில் நடக்கிற போராட்டம்னு சொல்லலாம். ஆர்ஜேவா இருந்து தமிழ் சினிமாவில் காமெடியனாக இன்ட்ரடியூஸ் ஆகி ஹீரோவாக நடித்து இப்போது டைரக்டராக அவதாரம் எடுத்திருக்காரு ஆர்ஜே பாலாஜி. பாலாஜியோடு சேர்ந்து சரவணனோட இயக்கத்தில் தீபாவளி பரிசா டிஸ்னி ஹாட் ஸ்டார் வெளிவந்த படம் தான் இந்த மூக்குத்தி அம்மன். பாலாஜியோட பிளஸ் அவருடைய சர்காஸ்டிக் காமெடி, அதை இந்த படத்தில் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பார். நயன்தாரா இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய பிளஸ்.
பசங்களை விட்டுட்டு ஓடி போன அப்பா, எந்த கவலையுமே இல்லாத அம்மா, கூடவே இருக்க சிஸ்டர்ஸ், இவங்க எல்லாரையும் சுமக்கிற ஒரு அப்பாவி தான் ஆர்ஜே பாலாஜி. இப்படி இருக்க ஆளுக்கு திடீர்னு கடவுள் நேரில் வந்தால் என்ன ஆகும்? இந்த விஷயத்த காமெடி கலந்து சமுதாய விழிப்புணர்வோட சொல்கிற படம் தான் இந்த மூக்குத்தி அம்மன். அந்தகாரம் இயக்குனர் அட்லி தயாரிப்பில் விக்னராஜன் இயக்கத்தில் வந்த படம் தான் அந்தகாரம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெக்னிக்கலி வெல் மேட் த்ரில்லர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு படத்தோட தொழில்நுட்பம் அமைஞ்சிருக்கு. நவம்பர் மாதம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்த இந்த படம் இன்ஸ்டண்ட்டாக எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துச்சு. நான்லீனியர் ஸ்டோரி டெல்லிங் மூலமாக நகர்ற இந்த படத்தில் பார்க்குறவங்களுடைய கவனத்தை முதல் காட்சியிலிருந்தே கட்டி போட்டு இழுத்துட்டு போகிறாரு இயக்குனர். வெவ்வேறு மனிதர்கள், வெவ்வேறு வாழ்க்கை முறைகள், வெவ்வேறு பாதைகள், வெவ்வேறு பிரச்சனைகள்னு இருந்தாலும் இவங்க எல்லாரையும் இணைக்கிற ஒரு சம்பவம் நடக்குது, அதுதான் இந்த அந்தகாரம். கொஞ்சம் பொறுமை மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சூரரை போற்று. ஆண்கள் மட்டுமே அதிகமாக ராஜ்யம் பண்ணிட்டு இருந்த தமிழ் சினிமாவின் டைரக்டர்ஸ் கிளப்பில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறி இருக்காங்க சுதா கோங்கரா. சூர்யாவுக்கு பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரேக்காக அமைஞ்சது சூரரை போற்று. நடிகன் சூர்யாவுக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் நல்ல தீனி போட்ட படம்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நெடுமாறனாக வாழ்ந்திருப்பார் சூர்யா. கேப்டன் கோபிநாத்தோட லைஃப் பேஸ்டு ஸ்டோரியாக இருந்தாலும் சினிமாக்குன்னு இருக்கிற கிரியேட்டிவ் ஃப்ரீடம் யூஸ் பண்ணி படத்தை இன்னும் விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. பணக்காரர்களுக்கு மட்டும்தான் விமான சேவை என்ற வழக்கத்தை மாற்றியமைக்க போராடுகின்றார் இந்த நெடுமாறன். அவருக்கு எதிராக பல ரூபங்களில் எதிர்ப்புகள் வீசப்படுகின்றன. இறுதியில் நெடுமாறனின் கனவு உதயமாகிறதா என்பதுதான் இந்த சூரரை போற்று. அசுர வெற்றி, வசூல், பாராட்டு மலைன்னு எல்லா இடத்துலையும் பெர்ஃபார்ம் பண்ண படம் தான் இந்த சூரரை போற்று. பாவ கதைகள் மறுபடியும் ஒரு அந்தாலஜி ஃபிலிம், மறுபடியும் ஒரு மல்டி டைரக்டரல் அண்ட் ஸ்டார் காஸ்ட் வெஞ்சர், மறுபடியும் ஒரு அசத்தலான படம். இந்த வருஷம் இறுதியில் வந்த பாவ கதைகள் வெற்றிமாறன், விக்னேஷ் சிவன், சுதா கோங்காரா மற்றும் கௌதம் மேனன் இணைஞ்சு ரசிகர்களுக்கு விருந்து படைச்ச ஒரு படம் தான் இது. டிசம்பர் மாதம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன இந்த படம் வரட்டு கௌரவத்திற்காக நடக்கும் அநீதியை எடுத்துரைக்கும் மிகச்சிறந்த படம். காதல், பாவம், பெருமை, மரியாதைன்னு சில உணர்ச்சிகளை ஜனரஞ்சகமாக வெளிப்படுத்தியிருக்கு இந்த படம். சில படங்களை பற்றி பேசுறதை விட பார்த்து அனுபவிக்கணும்னு தோணும், அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த பாவ கதைகள். சில இடங்களில் சிரிக்க வைக்கும், பல இடங்களில் நம்மளை அறியாமலே அள வைக்கும், ஆத்திரப்பட வைக்கும். மலையாள சினிமா மாதிரியே தமிழ் சினிமாவில் வெரைட்டியாக கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஈகோ இல்லாமல் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு படைப்பை உருவாக்க முடியாதா அப்படின்னு ஒலித்த குரல்களுக்கு இந்த பாவ கதைகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் மெனி. இந்த வருஷம் ஓடிடியிலே போயிடுச்சு. வர வருஷமாவது நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பழைய மாதிரி தியேட்டரில் போய் படம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் த ரைஸ் நல்ல சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் இட்ஸ் டாடா, பை பை ஃப்ரம் ஜோஸ்வின்.